Welcome to Bibles. Now, in the video, relation and functions, first unit, one more questions. Book back, one more questions, all solve panna poren. Governing. First problem, if n of a cross b equal to 6 and a is equal to 1, 3, then n of b is option 1, 1, option 2, 2, option 3, 3, option 4, 6. Four answer kuduthirukku. இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6, ஏ ஈக்குவல் டு 1, 3. இப்போ இதுக்கு என்ன செய்யுங்க, என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்க, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஹவு மச், 1, 2. ஸோ என் ஆஃப் பி வேணும் இல்லையா, ஸோ என் ஆஃப் பி, வாட் இஸ் த ஃபார்முலா, என் ஆஃப் ஏ கிராஸ் பி டிவைடட் பை என் ஆஃப் ஏ இல்லையா. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி வேல்யூ எவ்வளோ, வாட் இஸ் கிவன், 6, என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, so cancel panna 3, this is the n of b value, right? Was 3 enga irukku parunga, third option, this is the answer. Puriyudhungala? Ipo second sum parunga, second question, a is equal to a comma b comma p, b is equal to 2, 3, c is equal to p q r s, then n of a union c cross b, right? So n of nave ungalukku theriyum seriya, what is the mean n of, number of elements in the set, number of elements in the set, அப்படி தான் இங்கே 2 எழுதணும் ஃபஸ்ட் க்வெஸ்சனில் சரியா. ஸோ அதே மாதிரி இங்கே ஏ யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அது கூட பி செட்டை கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஆஃப் விச் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி செட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் சி, ஃபஸ்ட்டு ஏ யூனியன் சி பண்ணுங்கள், த ஏ யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ செட்டையும் சி செட்டையும் ஜாயின் பண்ணிக்கங்க, அப்போ என்ன ஆகும், ஏ பி 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 ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ கியூ ஆர் எஸ், திஸ் இஸ் ஏ யூனியன் சி இல்லையா. பி செட் என்ன, 2, 3, ஸோ ஏ யூனியன் சி கிராஸ் பி, ஏ யூனியன் சி செட்டையும் பி செட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ இப்போ எழுதுங்க, ஏ யூனியன் சி என்ன, ஏ பி பி கியூ ஆர் எஸ் இன்டு பி செட் என்ன, 2, 3 இல்லையா. ஸோ இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோம், ஏ கமா 2, ஏ கமா 3 இல்லையா, பி கமா 2, பி கமா 3, பி கமா 2, பி கமா 3, கியூ கமா 2, கியூ கமா 3, தென் ஆர் கமா 2, ஆர் கமா 3 இல்லையா. ஸோ இப்போது இது ஏ யூனியன் சி கிராஸ் பி. இப்போ என் க்வெஸ்சன் என்ன, என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி, என் ஆஃப்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், தேர் ஃபோர் என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, கவுண்ட் பண்ணிக்கங்க அவ்வளோதான், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, எல்லா லெட்டர்ஸும் போட்டுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க, ஏ கமா 2, ஏ கமா 3, பி கமா 2, பி கமா 3, பி கமா 2, பி கமா 3, Q, 2, Q, 3, R, 2, R, 3, S இருக்குது பாருங்கள், S, 2, S, 3, எதையும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூ எழுதணும், 10, 11, 12, ஸோ டோட்டலி 12, ரைட். ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ ஃபோர் ஆப்ஷனில் 12 இருக்கா பாருங்கள், த தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது எதையும் மிஸ் பண்ணாமல் கவனமாக பார்க்கும். இப்போ நான் எழுதும்போது ரெண்டு மிஸ் பண்ணதை எப்படி கண்டுபிடிச்சேன், இங்கே 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, 6, 2, 12 நம்ம அப்படியே சொல்லலாம், உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணுன்றதுக்காக எழுதி காட்டிருக்கேன் புரியுதுங்களா. இங்கே 6 எலமெண்ட்டு, இங்கே 2 எலமெண்ட்டு, 6, 2, 12. ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணும்போது 12 வரல, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, பி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, சி இஸ் ஈக்குவல் டு 5, 6, and D is equal to 5, 6, 7, 8, then state which of the following statement is true, எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன, ஏ கிராஸ் பி கண்டெய்னிங் பி கிராஸ் டி இல்லையா. ஸோ இந்த செட் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்கும், பி கிராஸ் டி கண்டெய்னிங் ஏ கிராஸ் டி, ஏ கிராஸ் பி கண்டெய்னிங் ஏ கிராஸ் டி, டி கிராஸ் ஏ கண்டெய்னிங் பி கிராஸ் சி. இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ண போகிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி, ஸோ வாட் இஸ் ஏ செட், 1, 2,
cross C set 5 comma X. Right? A cross A வந்து 1 comma 2 cross C வந்து 5 comma 6. So என்னாகும்? 1 comma 5, 1 comma 6, 2 comma 5, 2 comma 6. Right? So அதே மாதிரி B cross D எழுதுறேன். B cross D is equal to the B set 1 comma 2 comma 3 comma 4. The D set 5 comma 6 comma 7 comma 8. So 1 comma 5, 1 comma 6, 1 comma 7, 1 comma 8, 2 comma 5, 2 comma 6, 2 comma 7, 2 comma 8, then 3 comma 5, then 3 comma 6, 3 comma 7, 3 comma 8, then 4 comma 5, 4 comma 6, 4 comma 7, 4 comma 8. Right? இப்போ நம்ம செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கு? ஏ கிராஸ் சி கண்டெய்னிங் பி கிராஸ் டியான்னு செக் பண்ணோம். இப்போ ஏ கிராஸ் சி ஆன்சர் பாருங்கள், 1,5 இதில் இருக்கா இங்கே இருக்குது, 1,6 இருக்கா இங்கே இருக்குது, 2,5 இருக்கா இங்கே இருக்குது, 2,6 இருக்கா இங்கே இருக்குது, இந்த 4 எலமெண்ட்ஸும் இங்கே இருக்குது. அப்போ தேர் ஃபோர் ஏ கிராஸ் சி கண்டெய்னிங் பி கிராஸ் டி. ஃபஸ்ட்டு ஒன்னே ட்ரூ தான். ஸோ மற்றது செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எது ட்ரூன்னு கேட்டிருக்கு, ஃபஸ்ட்டு ஒன் கண்டிஷன் என்னது ட்ரூ, அப்போ மற்றதெல்லாம் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னே ட்ரூ அப்படிங்கிறதுனால மற்றது இப்போ நான் செக் பண்ண போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர் நமக்கு, ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சி த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபோர்த் ஒன். இஃப் தெர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் எ செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2,3,4,5 டு எ செட் பி, தென் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி இஸ் டேஷ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என் ஆஃப் பி என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆப்ஷன் 1, 3, ஆப்ஷன் 2, 2, ஆப்ஷன் 3, 4, ஆப்ஷன் 4, 8. ஸோ வாட் இஸ் கிவன் இஃப் தெர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் தட் ஃபார்முலா? த ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட்? 2n(a)(n)(b). திஸ் இஸ் த ஃபார்முலா. ரைட்? ஸோ ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி வேல்யூ கிவன் ஹவு மச்? 1024. வாட் இஸ் தட்? 1024 இஸ் ஈக்குவல் டு 2n(a) நமக்கு தெரியும் இல்லையா? ஏ எவ்வளோ செட்டு? 1, 2, 3, 4, 5. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். இப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மச்? 5. 1, 2, 3, 4, 5. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என் ஆஃப் ஏ வேல்யூ 5. ரைட்? திஸ் இஸ் என் ஆஃப் பி. அப்படி எழுதிக்க, இந்த 1024 வந்து என்ன செய்யலாம், 32 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 32 வரும். என்ன மல்டிபிள் பண்ணி காட்டுறேன், 32 × 32, 2 2s are 4, 3 2s are 6, 2 3s are 6, தென் 3 3s are 9. ஸோ 1024. ஸோ 32 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். 1024 இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 power 5 எப்படின்னு எழுதலாம், 2 power 5, 32. ஆம் ஐ ரைட்? பவர் திஸ் என் ஆஃப் பி. இப்போ பேஸ் ஈக்குவல் 32, இங்கேயும் இந்த 32, பட் 2 = nb. தேர் ஃபோர் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2. என் ஆஃப் பி வேல்யூ எவ்வளோ? 2. ஸோ 2 இருக்க ஆன்சரில் செகண்ட் ஆன்சர் 2 இஸ் கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபிஃப்த் ஒன், த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் சச் தட் எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13. எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13. ஃபஸ்ட் அந்த ரிலேஷன் எழுதிக்கிறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இது என்னது, எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர், அதாவது எக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கு. முதல்ல எக்ஸை கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட்? ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13. ஸோ 2, 3, 5, 7, 11. ஓகே, லெஸ் தென் 13 கொடுத்துருக்கு இல்லையா? நவ் ரிலேஷன் என்ன கொடுத்துருக்கு? ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும், எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர்னா
this is x, x square na anartham 2 square 4 illaya 3 3 square 9 5 5 square 25 7 7 square 49 11 11 square 121 right per relation eludiyaachu what is the question the range of what is the range of range na enna sollirken second elements in relation second element enna irukku paarenga this is the range the range is equal to 4 illaya 4 comma 9 comma 25 comma 49 comma 121 right this is the range id answer la enga irukku paarenga the third one 4 9 25 49 121 this is the answer புரிஞ்சுதுங்களா இப்போ சிக்ஸ்த்து க்வெஸ்சன் பாருங்கள் இஃப் த ஆர்டர்ட் பேர்ஸ் ஏ ப்ளஸ் டூ கமா ஃபோர் அண்ட் ஃபைவ் கமா டூ ஏ ப்ளஸ் பி ஆர் ஈக்குவல் தென் ஏ கமா பி இஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கா அப்போ ஈக்குவல் பண்ணலாமா ஏ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு வாட் ஃபைவ் ஏ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ then here 4 is equal to 2a plus b 2a plus b is equal to 4 right so 2a value enna kandupidichom 3 plus b equal to 4 6 plus b equal to 4 so b is equal to 4 minus 6 b is equal to minus 2 a is equal to 3 b is equal to minus 2 so 3 comma minus 2 this is a comma b but 3 comma minus 2 enga irukku here so 4 ஒன் ரைட் ஆன்சர் புரியுதுங்களா இப்போ செவன்த் க்வெஸ்சன் பாருங்க லெட் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ் தட் பி டிஃபைன்டு ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்னது ஃபஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஐ மீன் ஃபோர்த் ஒன்ல ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி ஃபார்முலா என்ன படித்தோம் விச் இஸ் டூ பவர் என் ஆஃப் ஏ டாட் என் ஆஃப் பி அதே ஃபார்முலா தான் இங்கே அதே தான் அதே கான்செப்ட் தான் அங்கே சம் கொடுத்துருந்தது இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அவ்வளோதான் இங்கே என் ஆஃப் ஏ என்ன சொல்லியிருக்கு எம் என் ஆஃப் பி என் அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ டூ பவர் எம் இன்டு என் திஸ் இஸ் த ஆன்சர் ஓவர் இது எங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் ஃபோர்த் ஒன் ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர் புரியுதுங்களா இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் சி த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எயித் ஒன் இஃப் ஏ கமா எயிட் 6, b represents an identity function. Then the value of a and b are respectively. So a oda value kandupidikkanum b oda value kandupidikkanum. Seriya enna koduthirukku parunga identity function. Identity function na ungalku nallave theriyum. What is that? X is equal to y. Idha main concept. Nalla njavu vechunga. Identity function na enna? X equal to y. Appa koduthirukkra point parunga. Idhu x idhu y illaya? இது ரெண்டும் தானே ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எட்டு நம்ம ரைட் இதுவும் அதே தான் எக்ஸ் இது எக்ஸ் இது ஒய் ஐடென்டி ஃபங்க்ஷனாக என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்போ பி ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ த பாயிண்ட் என்ன எயிட் கமா சிக்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஆன்சர் புரியுதுங்களா ரைட் வெரி சிம்பிள் நைன்த் ஒன் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் கமா எயிட் கமா நைன் கமா டென் a function f from a tending to b given by f given f is equal to 1 comma 4 2 comma 8 3 comma 9 4 comma 10 is a which type of function first one on the many one function second one on the identity function third one one to one function fourth one into function nalla parunga function paathu kandupidichiralam so 1 comma 4 2 comma 8 3 comma 9 4 comma 10 என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சின்னதாக ரஃப்ல ஏரோ டயக்ராம் போட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஏ டொமைன் திஸ் இஸ் பி டொமைன் ஏ டொமைனில் என்னென்ன இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் பி டொமைனில் என்ன இருக்குது ஃபோர் எயிட் நைன் டென் இல்லையா ஸோ ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது ஒன் கமா ஃபோர் அப்படின்னா ஒன்லேருந்து ஃபோர் ஏரோ மார்க் டூ கமா எயிட் டூலேருந்து எயிட்டு த்ரீ கமா நைன் த்ரீலேருந்து நைனு ஃபோர் கமா டென் ஃபோர்லேருந்து டென் இப்போ பாருங்கள் ஒரு எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டுக்கு தான் ஏரோ மார்க் போகுது இல்லையா இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டுக்கு தான் ஏரோ மார்க் போகுது ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் புரியுதுங்களா திஸ் இஸ்
one-to-one function, right? So 10th question, if f of x is equal to 2x square and g of x is equal to 1 by 3x, then f dot g is, f dot g find out pannu, illaya? So f dot g of x, idu eppadi eludhuvom, f of g of x is equal to f of g of x is equal to f of g of x enna kuduthirukku 1 by 3x. இதை எடுத்து எஃப்ல போடணும். எஃப் என்ன? 2x square. ஸோ 2 × x பதிலாக 1 by 3x த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 × 1 by 9x square. ஸோ திஸ் இஸ் 2 by 9x square. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ சி த 11th கொஸ்டின், இஃப் எஃப் ஃப்ரம் ஏ டெண்டிங் டு பி இஸ் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், வாட் இஸ் தட்? Bijective function. இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட். And if n of b equal to 7, then n of a is equal to. Bijective function சொன்னேன் இல்லையா? Bijective functionனா என்ன கான்செப்ட் அப்படின்னா, n of a equal to n of b. n of a n of b ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க, அப்போ ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்போ என் ஆஃப் பி 7னா என் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்கும்? 7ஆக தான் இருக்கணும், பிகாஸ் திஸ் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஆன்சர் 7 எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஒன், ரைட்? த கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். லெட் எஃப் அண்ட் ஜி பி டூ ஃபங்க்ஷன்ஸ் கிவன் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 0, 3, -4, 4, 2, 5, 7. ஜி இஸ் ஈக்குவல் டு 0, 2, 1, 0, 2, 4, -4, 2, 7, 0. தென் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி, நல்லா கவனிங்க, ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி. ரேஞ்ச் அப்படின்னாவே செகண்ட் எலமெண்ட்டை தான் மீன் பண்ணுவோம், சரியா? எஃப் டாட் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணும். நீங்கள் பாருங்கள், வழக்கமாக எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தா எஃப் டாட் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி, அதான் 5 marks படிச்சிருக்கீங்க. இங்கே எஃப் செட்டு கொடுத்துருக்கு, ஜி ஒரு செட்டு கொடுத்துருக்கு. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி ஆஃப் இங்கே செட்டில் உள்ள ஒரு ஒரு எலமெண்ட்டாக அப்ளை பண்ணுறோம். இதை எடுத்துக்கலாம், இல்லை இதை எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இதான் இங்கே எடுக்கிறேன், 0 முதல்ல எடுக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0னா ஜி ஆஃப்னு வந்தால் ஜி செட்டில் பார்க்கணும். ஜி ஆஃப் 0, 0 எங்கே இருக்குது? இங்கே, இங்கே. அதாவது அதை வச்சு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுனா செகண்ட் நம்பர், செகண்ட் பிளேஸில் உள்ள 0 நம்ம எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இங்கே 0, 0 ரேஞ்ச் என்ன? 2. ஓகே, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0 எவ்வளோ? 2. இப்போ எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 2னா எஃப்ல பார்க்கணும், 2 எங்கே இருக்குது? ஹியர், ரைட்? அதோட ரேஞ்சு 0, தட்ஸ் ஆல். தென் எஃப் டாட் ஜி, அடுத்த நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? இங்கே 1. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1 அப்படின்னா 1 எங்கே இருக்குது? ஹியர், ரைட்? ஸோ 1னோட ரேஞ்சு 0, 1னோட ரேஞ்சு 0. ஸோ எஃப் ஆஃப் 0, எஃப்ல பார்க்கணும், 0, இதோட ரேஞ்சு 1, ரைட்? தென் எஃப் டாட் ஜி, த நெக்ஸ்ட் நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு வாட்? ஜி ஆஃப் 2 ஜியில் பார்க்கணும் இல்லையா? 2. ஸோ 2 ரேஞ்ச் 4. ஸோ எஃப் ஆஃப் 4, எஃப்ல பாருங்கள், 4 எங்கே? ஹியர். 4 ரேஞ்ச் 2. தென் எஃப் டாட் ஜி, த நெக்ஸ்ட் ஒன் -4, which is f of g of -4 is equal to f of g of -4. G ல பாருங்க, -4, -4 ரேஞ்சு 2. ஸோ f of 2, fல பாருங்க, 2 ரேஞ்ச் 0, ரைட்? அடுத்து f dot g 7, நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டேன், 7. f of g of 7, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7, ஜியில் பாருங்கள், 7, 7 ரேஞ்சு 0. எஃப் ஆஃப் 0, எஃப்ல பாருங்கள், 0 ரேஞ்சு 1. ஸோ எல்லா நம்பரும் எடுத்து செக் பண்ணிட்டு இப்போ வந்த ஆன்சர்லாம் பாருங்கள். இங்கே என்ன வந்திருக்கு? 0, இங்கே 1, இங்கே 2, இதுவும் 0 தான், 0. ரிப்பீட் மறுபடியும் எழுத நம்பரே எடுக்க வேண்டாம், 0 ஆல்ரெடி நம்ம மீன் பண்ணிட்டோம். 0, 1, 2, வேறு ஏதாவது மறுபடியும் 0 தான் வந்திருக்கு, 1 தான் வந்திருக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ 0, 1, 2 இந்த ஆன்சர் எங்கேயாவது கொடுத்துருக்கா பாருங்கள்.
So, here is the option. So, answer here 0, 1, 2. Okay? So, now let's see. This is the 9th question. This is the 1-to-1 function and the on-to function. What is the issue? In 4 options, the on-to function is not available. Okay? Many one function அப்படினா டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும் அது வேற ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா அங்க எழுதி இருக்கேன் x equal to y வேற 1 to 1 ஃபங்க்ஷன் ஆப்ஷன்ல இருக்கு இன்டு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த டயகிராம் கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன்ல வரும் ஆன் டு ஃபங்க்ஷன்ல வரும் இல்லையா ஆன் டு ஆப்ஷன்ல இல்லாதனால நான் அதை சொல்லல சரிங்களா சோ 1 to 1 ஃபங்க்ஷன் ஆன்சர் இது உங்களுக்கு தெரியும் 10th one ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோ மெத்தட் உங்களுக்கு தெரியும் எஃப் டாட் ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா ஸோ 11th ஒன் வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி அதனால் என் ஆஃப் ஏ வேல்யூ 7 ஸோ 12th ஒன் வந்து எஃப் டாட் ஜியோட ரேஞ்ச் ஃபைண்டர் போகணும் தட் இஸ் 0, 1, 2 புரியுதுங்களா இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் சி த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் க்வெஸ்சன் நம்பர் 13 லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 1+x² தென் ஆப்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய் செகண்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கிரேட்டர் தன் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய் தேர்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் தன் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய் ஃபோர்த் ஒன் நன் ஆஃப் திஸ் ஓகே ஸோ பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு 1+x² இல்லையா இப்போ ஷோராக எஃப் ஆஃப் ஒய் என்னவாக இருக்கும் 1+y² இப்போ நான் என்ன செய்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறேன் அப்போ என்ன ஆகும் ரூட் 1+x² × y² வருமா எஃப் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ஒய் ஸோ x² × y² மல்டிபிளில் வரும் இப்போ அடுத்து செப்பரேட்டாக மல்டிபிள் பண்ணுறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வரைக்கும் ஸ்டெப்ஸ் ஓவர் இது செப்பரேட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு என்னாகும் 1+x² × 1+y² இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணால் என்னாகும் ரூட் 1+x² × 1+y² ப்ராடக்ட் பண்ணுறேன் ஸோ விச் இஸ் 1 × 1 + 1 × y² + x² × 1 x² + x² × y² x² + y² இப்போ ப்ராடக்ட் பண்ணியாச்சு இப்போ கம்பேர் பண்ணுங்கள் இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இது எஃப் ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் ஒய் இப்போ 4 ஆப்ஷன் அதானே ஃபஸ்ட் என்ன சொல்லுது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லுது இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா இந்த ஆன்சரும் இல்லை அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை செகண்ட் பாருங்கள் கிரேட்டர் தன் ஆர்னு கொடுத்துருக்கு கிரேட்டர் தன் ஆர் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் பிக் நம்பர்னு சொல்லியிருக்கான் ஆனால் கம்பேர் பண்ணி பாருங்கள் இதை விட இதுதான் என்னது பிக் வேல்யூவாக இருக்கும் இல்லையா ஸோ திஸ் இஸ் ராங் தேர்ட் ஒன் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்மால் இதை இதோட இதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் த ஸ்மால் வேல்யூ திஸ் இஸ் பிக் வேல்யூ பிக்காக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம் ஈக்குவல்னு எக்ஸாக்டாகவும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ இது வந்து நம்பர் கிடையாது எல்லாமே வேரியபிள்ஸ் எக்ஸாக்டாக ஈக்குவல்னு சொல்ல முடியாது சரியா இப்போ லெஸ் தென்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது இது வந்து லெஸ் வேல்யூன்னு சொல்ல முடியாது பிக் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது இல்லையா ஸோ அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இங்கே ஸ்மால் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்கும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸாக்டாக ஈக்குவல்னு சொல்லிட்டான் ஸோ அப்படி சொல்ல சான்ஸ் இல்லை பிகாஸ் தே ஆர் வேரியபிள்ஸ் நம்பர் கிடையாது ஸோ தேர்ட் ஒன் இஸ் பாசிபிள் தேர்ட் ஒன் வந்து கரெக்ட் ஆன்சர் சரிங்களா ஃபோர்த் ஒன் அன் ஆஃப் திஸ்ன்னு இருக்குது அது ஆன்சர் இல்லை தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர் புரியுதுங்களா இப்போ 14th சம் பாருங்கள் இஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 இஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா தென் த வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஸோ எக்ஸசைஸில் இது மாதிரி 2 marks சம்மே போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதே மாடல் தான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கிங்க ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா இப்போ 1, 1 எடுக்கிறேன் சரியா ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஒய்னு எடுப்போம் இல்லையா இப்போ எக்ஸுங்கிறத எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஒய் பாயிண்ட்டை ஜி ஆஃப் எக்ஸு கொடுத்துடணும் ஸோ 1 = ஆல்ஃபா எக்ஸ் வேல்யூ 1+ பீட்டா ஸோ 1 = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவேஷன் 1 அடுத்து செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ஸோ த சேம் 3 = ஆல்ஃபா இன்டு 2+ பீட்டா 3 = 2α+ பீட்டா ஈக்குவேஷன் 2 இப்போ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம் சால்வ் 1 and 2 சால்வ் பண்ணலாமா ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1
2 alpha plus beta is equal to 3. So what is this? Sign change பண்ணுறோம். Beta cancel. Alpha minus 2 alpha minus alpha. 1 minus 3 minus 2. So therefore alpha equal to 2. Minus cancel ஆகிடும் இல்லையா? Alpha equal to 2. இப்போ substitute பண்ணுங்க. Equation 1ல substitute பண்ணலாமா? So 1 is equal to alpha வந்து 2. 2 plus beta. Therefore beta is equal to 1 minus 2 minus 1. Right? Therefore alpha is equal to 2, beta is equal to minus 1. So 2 comma minus 1 எங்க இருக்கு பாருங்க. Second option. Second one is correct answer. புரியுதுங்களா? Third one, I mean last question, not a third, 15th question. F of x is equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represents a function which is linear, cubic, reciprocal, quadratic. இப்போ ஃபங்க்ஷன் எழுதிக்கிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் க்யூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் க்யூப். ஜஸ்ட் வெரி சிம்பிள், ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி த ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப். ஏ க்யூப் ப்ளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் மைனஸ் திஸ் இஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப். ஏ க்யூப் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் ஏ பி ஸ்கொயர் தென் மைனஸ் பி க்யூப். ஸோ இப்போ ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணிடுதுங்க. எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல். 3 எக்ஸ் ஸ்கொயர் 3 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 எக்ஸ் ஸ்கொயர். 3 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் கேன்சல். ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 2. ஸோ வாட் இஸ் திஸ்? இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். திஸ் இஸ் ஸ்கொயர், பவர் வந்து என்ன இருக்கு டிகிரி 2. ஸோ திஸ் இஸ் குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். தேர்ஃபோர் விச் இஸ் குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன். இப்போ குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் ஆப்ஷன் இருக்கா? ஃபோர்த் ஒன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் உள்ள, அதாவது ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட்டில் உள்ள அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் எழுதுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒன் வேர்ட் ஆன்சர் படிக்கும்போது எப்பவுமே வெறும் ஆன்சர்ஸை மட்டும் மெமரி பண்ணுற பழக்கம் இருக்கக்கூடாது. ஒரு ஒன் வேர்ட் எடுத்துக்கிட்டால் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சரை டிசைட் பண்ணுங்கள். ஸோ சம்டைம்ஸ் 1 மார்க்கையே 2 மார்க் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்கும். ஒரு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் எல்லாமே வெறும் ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது இல்லையா? ஸோ கொஸ்டின்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரும். ஸோ இதே கொஸ்டினை 2 மார்க்கில் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. அதனால் ஆன்சரை மட்டுமே மெமரி பண்ணுற பழக்கத்தை விட்டுட்டு நீங்கள் ஸ்டெப்ஸை கிளியராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் இன்னும் இது வரைக்கும் புரியாத 5 மார்க்கில் புரியாத கான்செப்ட் கூட இங்கே கிளியர் ஆகும். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.